வாய்ப்புகளை பயன்படுத்து. வாய்ப்புகளும் பதவிகளும் எல்லா நேரமும் எல்லோருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்போது நாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயர் பதவிகளை நாம் அடையும் போது அப்பதவியின் மூலமாக நம்மால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்வது அவசியமாகும். அமெரிக்க நாட்டில் பிறந்த கிளாரா ஸ்வைன் தனக்கு கொடுக்கப்பட்ட உன்னத வாய்ப்பை சரியான முறையில் சரியான நேரத்தில் செயல்படுத்தினார். ஒரு பள்ளி ஆசிரியராக தன்னுடைய பணியை ஆரம்பித்த இவர் மருத்துவ படிப்பை பிலதெல்வியாவில் முடித்தார். 1870 ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து இந்தியா வந்தார். அந்நாட்களில் மருத்துவ மிஷினரியாக கடல் கடந்து வந்த பெண்களில் இவரே முதன்மையானவர். இந்தியாவில் காணப்பட்ட மொழியை கற்றுக் கொள்வதில் சற்று சிரமம் ஏற்பட்டாலும் மிகுந்த வாஞ்சையுடன் அவைகளை கற்றார். 1873 பெண்களுக்கான முதல் மருத்துவமனையை ஆரம்பித்தார். இது சுமார் 40 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. முகமதிய அரசனான நவாப் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தீவிரமாய் செயல்பட்ட போதிலும் கிளாராவின் பணிகளை கண்ட அவர் இம்மருத்துவமனைக்கான நிலங்களை தானமாக கொடுத்து கிறிஸ்தவ பணிகளை உற்சாகப்படுத்தினார். 1880 மட்டும் 7000 அதிகமான நோயாளிகளை இவர் பராமரித்தார். மேலும் தாதியர் பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தி அநேக அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட தாதியர்களை உருவாக்கினார். 1885 ராஜ்குட்னாவை ஆண்டு வந்த அரசியின் விசேஷ மருத்துவராக பணி செய்தார். தனக்கு கிடைத்த இம்மாபெரும் பதவியை பயன்படுத்தி அவ்விடத்திலுள்ளோர் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள மிகுந்த பிரயாசங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்துரைத்து சிறந்த மிஷனரியாக தன்பணியை நிறைவேற்றினார். அன்பரே, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் உங்கள் ஆர்வம் என்ன? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு குருட்டுத்தனமாய் அற்ப காரியங்களில் உன் கவனத்தை செலுத்தி பெரிய காரியங்களை நழுவ விடாதே. ஆத்ம ரட்சிப்பு மிகப்பெரியது. குயவனின் கரங்களில் ஆண்டவரே, நீர் தருகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி உன் நற்செய்தியை அறிவிக்க எனக்கு உதவி செய்யும்.